ஹலோ தம்பி, என்னப்பா அஜி, ஐயோ ஐயோ, வருத்தப்பட வாலிப சந்தோம்பா. இது பழைய முதல்ல பார்த்த வடிவேலு இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீன்ல ஹீரோவை பார்க்கறது நல்லா இருக்குது. அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் வடிவேலுக்காக வந்தோம். லாஸ்ட் முன்னாடி இருந்த அந்த கிரிஞ்ச் வடிவேல் கிட்ட இல்லை, பயங்கர லேகாக தான் இருக்கு. அந்த நாயை வச்சு ஏதோ ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அது பயங்கர மொக்கையாக போயிடுச்சு. பட் அவரோட படமே இல்லை இது, அவரோட காமெடிஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கு. அவரோட ஓன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது, அது எதுவும் மாறலாம் இல்லை. பட் ஸ்டோரியாக அது எங்கேஜிங்காக இல்லை. நாய் சேகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேல் வந்திருக்காரு தியேட்டரில். அவர் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பழைய முதல்ல பார்த்த வடிவேல் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் ஹீரோவை பார்க்குறது நல்லா இருக்குது. அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த ஒரு மாதிரியான ஈண்டெல்லாம் பண்ணு வரல, அதெல்லாம் நல்லா இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. என்ன எதிர்பார்த்தா, அவருடைய காமெடி தான் எதிர்பார்த்து வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு அவர் காமெடியெலாம் பார்த்து, ஸ்க்ரீனில் பார்த்து. செல்ஃபோன்லாம் யூடியூப்பை தொட்டால் அவர் தான் வராரு, ஆனால் ஸ்க்ரீனில் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. முன்னே பார்த்து அதே வடிவில் திரும்ப பார்த்துருக்கோம். தலைவர் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லணும், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் வடிவேலுக்காக வந்தோம். லாஸ்ட் முன்னாடி இருந்த அந்த கிரிஞ்ச் வடிவேல் கிட்டே இல்லை, பயங்கர லேகாக தான் இருக்குது. இப்போ காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. சரி, வடிவேலுக்காக வடிவேலுக்காகனா அவருக்கு அந்த பழைய நாய் சேகர் கிட்டே இருந்தது கொஞ்சம் கூட இல்லை. அவ்வளோதான் அவரால் முடியும், ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு அவ்வளோதான். ஆ, மியூசிக் நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயணன் எப்பயும் போல நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஓகே தான், அந்த நாயை வச்சு ஏதோ ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அது பயங்கர மொக்கையாக போயிடுச்சு. அந்த அளவுக்குலாம் எதிர்பார்த்த அளவுக்குலாம் படம் இல்லை, உட்கார முடியல தேட்டரில். வெஸ்ட் என்ன எதிர்பார்த்து போனீங்க? இப்போ என்ன வடிவேல் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அவரோட படமே இல்லை இது, அவரோட காமெடிஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. மா கழிச்சு வடிவேலை பார்க்குறீங்களா உங்களுக்கு? அதுக்காக தான் வந்தது. பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குறாலும் சுத்தமாக இல்லை படம். கதையில் என்ன சொல்ல வராங்க? அது கதையே இல்லை படத்தில். அவருக்காக வந்தோம், அவருக்காக பார்க்கலாம் அப்படின்னு கூட எந்த சீனுமே கிடையாது. பிஜிஎம்னா இதான் நல்லா இருக்கா? அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரோ, சொல்கிறதுல கூட எதுவுமே இல்லை. ஹலோ தம்பி, என்னப்பா அஜி, ஐயோ ஐயோ, வருத்தப்பட வாலிப சந்தோம்பா. இது வேணா அழுதுருவேன், வேணா ஆனால் அழுவ வரல, சிரிப்பு அடக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்க டைலாக் இதில் சூப்பரோ சூப்பர், வேற லெவல். இந்த பழைய வடிவில் இல்லை, இது வந்து புது வடிவில். பல வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு நடித்து அவரோட ஸ்டெப் பண்ணியிருக்காங்க, பிரபுதேவா சார் கூட இது பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. நான் நினச்ச விட டபுள் மடங்கு இதில் இருக்கு. படம் ஃபுல்லாக என்னால் சிரிப்பு அடக்க முடியல. சூப்பர் ஹீரோனுக்கு அந்த அளவுக்கு நடிப்பு இல்லை. இது வந்து லவ் ஸ்டோரி கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு காமெடி என்டர்டெயின் படம், சூப்பரான படம். ஓகே தான் ப்ரோ, வடிவேலுக்காக வந்து பார்த்தோம், வடிவேலும் ஆன்ஸ்க்ரீன் பார்த்தோம், அவ்வளோதான். இல்லை ட்ரைலர் பார்க்கும்போது எதிர்பார்ப்புலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது அந்த மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அது மாதிரி தான் இருந்தது. ஸோ எக்ஸப்ட் ஃபார் வடிவேலும் ஆன்ஸ்க்ரீன், மற்ற எதுவும் பெருசாக வந்துட்டு இல்லை. இல்லை நான் காமெடி ஓரளவுக்கு தான் ப்ரோ, ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ப்ரோ. அந்த ஓகே சந்தோஷ் நாராயணன் ஆசிஷியல் ப்ரோ, அதில் வந்துட்டு ஒன்றும் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். பட் என்ன தான் சந்தோஷ் நாராயணன் ட்ரை பண்ணாலும் படத்தில் வந்துட்டு ஸ்டோரின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, நிறைய இல்லாஜிக்கல் சீன்ஸ்லாம் இருந்துச்சு, அது குவாய்ட் காமன். பட் அது ஓகே, அதாவது வடி என்ன சொல்ல வராங்களா, வடிவேல் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் அவரோட ஓன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது, அது எதுவும் மாறலாம் இல்லை. பட் ஸ்டோரியாக எங்கேஜிங்காக இல்லை. படம் ஓகே வராங்க இருந்துச்சு, அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நீங்கள் எதுவும் பாடா தெரியும், ஓரளவுக்கு சீக்கு வரும், ஓரளவுக்கு இது வரும், அவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. பழைய வடிவேலுக்கு இதுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் எதாவது கண்டுபிடிச்சு? டிஃப்ரென்ஸ் இருக்குது. பழைய காமெடி எப்போவுமே காமெடி நல்லா தான் இருக்கும், அதை விட இது வந்து டாப் மெடலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. படம் வந்து அல்டிமேட் வேறு லெவலு. அதுவும் வடிவேல் சார் வந்து கம்பேக் கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. அவரோட பழைய அந்த பழைய காமெடிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு ஒரே படத்தில் செதுக்கியிருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் சிவாங்கி நடிச்சிருக்காங்க, செம்ம இது. ஒரு குட்டி குட்டி சீன் கொடுத்தாலும் அதுவே சிவாங்கி வந்து செம்மையாக இருக்குது.
அப்புறம் அந்த நாய் சேகர்ன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கு. நாயை வச்சு ஃபுல் ஸ்டோரி போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் காமெடி ஆக்டர் மட்டும்தான் இருக்காங்க. விஜய் டிவிலேருந்து கொஞ்சம், அப்புறம் எஸ்கே டீம்லேருந்து கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டிருந்தாலும் சூப்பராக இருக்குது படம். அதுவும் ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு தேவையான மீன்ஸ் எல்லாம் இது ஒன்றுத்துலேருந்தே எல்லாம் எடுக்க முடியாது. ஆல்ரெடி அதில் உள்ளதான் இதுலேயும் இருக்குது. படம் நல்லாயிருக்கு, கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து. மியூசிக் பிஜிஎம் எல்லாமே சூப்பர், வேறு லெவல். எதிர்பார்த்தது வந்து வடிவேல் சாரோட காமெடி தான் வடிவேல் சாரோட காமெடி தான் எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஸோ காமெடி இருக்குது, அவரோட ஆக்டிங்லாம் அந்த பழைய வடிவேல் சார் அப்படியே பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த குட்டி குட்டி ரியாக்ஷனு, அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரி, அந்த திருடனா போயிட்டு கோவப்படுறது, அது எல்லாமே சூப்பராக இருக்குது. பிளைண்டாக நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. ஹீரோயினி எவ்வளோ சிவாங்கி, அவளை பற்றி சொல்கிறதுக்கு நல்ல வடிவேலுக்கேற்ற பேரன்னு சொல்லலாம். நல்லா கெத்தா, அது நல்லா கிராமர் டீச்சர் மாதிரி நல்லா இருந்தாங்க. ஓகே.